ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆத்தும நேசரின் முழங்கால்கள் என்கிற தலைப்பிலே ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முழங்கால்கள் என்பது கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய சாதனைக்குரியதாக இருக்கிறது. முழங்கால்கள் என்பது இயேசு கிறிஸ்துவினோடு கூட பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதே கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய கோட்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்தாலும் இடையிடையே ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் ஜெபித்தார்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் கற்றுக்கொள்வதற்காக. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுனாலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷித்து விதமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். முழங்கால்கள் என்பது கிறிஸ்தவத்தில் இன்றியமையாதது. நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, நாம் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த முழங்கால்கள் அவசியமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நாம் ஜெபித்தால் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவை நோக்கி ஜெபித்தார். கெச்சமலையிலே முழங்கால் படியிட்டு மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு ஜெபித்தார். பேதுருவையும் ஜெபிக்க சொன்னார், சீசர்களையும் ஜெபிக்க சொன்னார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கு முழங்கால்கள் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாய் கிறிஸ்தவத்தின் வெற்றிக்கு அடிப்படையாய் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நமக்கு இந்த முழங்கால்கள் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நாம் ஆண்டவரிடத்திலே தினம் அதிகாலையிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதை. நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய அந்தரங்கம் பரிசுத்தமாகும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும். பல அற்புதங்களை செய்வதற்கு வழிவகை அங்கே ஆண்டவர் ஜெபத்திலே செய்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதை போல நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானது என்ன என்பதை நம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கேட்பது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் ஜெபிக்க வேண்டியது நிச்சயமாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த லெந்து நாட்களிலே ஒன்றை மறந்து போகாதிருங்கள். உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காய், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக நேரம் ஜெபித்தார். வேதத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள், அவர் முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஜெபித்தார். நாமும் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் நமக்கு முடிந்த வரை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் கட்டாயமாய் இருக்கிறது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை பாருங்கள், அநேகர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள். முழங்கால் படியிடுவதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று அர்த்தம். என்னால் அன்றி உம்மால் அன்றி எதையும் செய்ய முடியாது என்று அர்த்தம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, முழங்கால் படியிட்டு தாழ்த்துகிற பொழுது அங்கே ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த நாட்களிலே ஒன்றை உறுதியாய் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் இனிமேல் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன், தினமும் ஒரு சில மணி நிமிடங்கள் நான் ஜெபிப்பேன் என்பதை நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்ம நேசராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பிதாவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தபடியினால் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய முடிந்தது. நாமும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. இந்த வார்த்தையின்படி கடைபிடிக்க எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.